Hello everyone, welcome to Echoes Cloud. In the video, we will talk about mobile device management, mobile application management, and mobile device management and application management. எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மொபைல் டிவைஸ் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் தி என்டையர் டிவைஸ் கேன் வைப் டேட்டா ஃப்ரம் இட் அண்ட் ஆல்சோ ரீசெட் இட் டு ஃபேக்ட்ரி செட்டிங். ஓகே, நம்ம மொபைல் டிவைஸ் மேனேஜ்மெண்ட்டை நம்ம எப்போ என்னேபிள் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இப்போ இது என்னேபிள் பண்ணியாச்சு அப்படிங்கும்போது நம்மளுடைய டிவைஸுக்கு கம்ப்ளீட் கண்ட்ரோல் கிடைச்சிடும். ஸோ நம்மளுடைய டிவைஸை என்டையராக கண்ட்ரோல் பண்ணும். சம்டைம்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய டேட்டாஸே இதை கம்ப்ளீட்டாக வைப் பண்ணி, அதாவது கிளியர் பண்ணிவிட்டு அது ரீசெட் கூட பண்ணுற ஆப்ஷன் இதுக்கு, அந்த பெர்மிஷன் இதுக்கு கிடைச்சிடும். ஸோ மொபைல் டிவைஸ் மேனேஜ்மெண்ட்னா அதே. மொபைல் அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட்டுங்கும் போது இது வந்து நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் என்னது ஒரு ஆப், நமக்கு ஆப் இருக்கும்போது அந்த அப்ளிகேஷன்ஸை பப்ளிஷ் பண்ணலாம், இல்லைன்னா அந்த அப்ளிகேஷன் புஷ் பண்ணி கான்ஃபிகர் பண்ணலாம். அப்புறம் செக்யூர்டாக யூஸ் பண்ணுறது, அந்த அப்ளிகேஷன்ஸை மானிட்டர் பண்ணுறது, அப்புறம் என்னவர் அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த அப்ளிகேஷன்ஸை அப்டேட் பண்ணுறது, இது எல்லாமே மொபைல் அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட் பார்த்துக்கும். ஸோ இது வந்து அப்ளிகேஷன், நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷன்ஸை மேனேஜ் பண்ணுறது தான் இந்த மொபைல் அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட். அண்ட் டிவைஸை என்டையராக மேனேஜ் பண்ணுறது தான் மொபைல் டிவைஸ் மேனேஜ்மெண்ட். ஓகே, இப்போது மொபைல் டிவைஸ் மேனேஜ்மெண்ட்டும் மொபைல் அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட்டையும் நாம் ஒரு மைக்ரோசாஃப்ட் அஷூர் ஏடியில் நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் இன்டியூன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த MDM அண்ட் MAM-ஐ மேனேஜ் பண்ணுவோம். ஓகே, ஆனால் மைக்ரோசாஃப்ட் இன்டியூன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது நமக்கு அஷூர் ஏடி ப்ரீமியம் 2 அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அந்த லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம மைக்ரோசாஃப்ட் இன்டியூன் யூஸ் பண்ண முடியும். மைக்ரோசாஃப்ட் இன்டியூன்ஸ் இருந்தால் தான் நம்ம MDM அண்ட் MAM-ஐ மேனேஜ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் இன்டியூன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பார்ட் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் என் பாயிண்ட் மேனேஜர். ஸோ இப்போ நம்ம என் பாயிண்ட் மேனேஜர்களோட ஒரு பார்ட். அப்புறம் மைக்ரோசாஃப்ட் என் பாயிண்ட் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பார்ட் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் என்டர்பிரைஸ் மொபிலிட்டி ப்ளஸ் செக்யூரிட்டி. ஸோ என்டர்பிரைஸ்னால் என்ன, ஒரு டிவைஸ், நம்ம டிவைஸாக அதோடைய மொபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி நம்ம இதுக்குள்ளே வர ஒரு டாபிக் தான் மைக்ரோசாஃப்ட் என் பாயிண்ட் மேனேஜர். அண்ட் அதுக்குள்ளே வர்ற ஒரு சின்ன அப்ளிகேஷன் அப்படி தான் மைக்ரோசாஃப்ட் இன்டியூன்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ ரொம்ப குழப்பிக்க வேணாம். மொபைல் டிவைஸ் மேனேஜ்மெண்ட்னா என்டையர் டிவைஸை மேனேஜ் பண்ணணும். மொபைல் அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட்னா மொபைலில் இன்ஸ்டால் பண்ணியிருக்க அப்ளிகேஷன்ஸை மேனேஜ் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.